மெத்தட்ல முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் வட்டி எடுத்துக்கலாம். நசுக்கி எடுத்தாச்சு. இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், போட்டு தட்டிக்கலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆச்சு, அரை ஸ்பூண்டாக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கீரையை போட்டுக்கலாம், உரம் கீரையை. அடுத்தது அரைச்சதெல்லாம் போட்டுக்கலாம், அதாவது தட்டி வச்சது. கலக்கி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம். அப்போ தான் கொதிச்சு அரைவாசி வரும்போது இறக்கணும், அப்போ தான் சாறு நல்லா இறங்கி இருக்கும். கலக்கி விட்டுட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். உப்பு போட வேண்டாம், அப்புறம் போட்டுக்கலாம். பாருங்க நல்லா கொதிக்குது, கலர் மாதிரி வருது. இன்னி பாதியாக தண்ணி வந்து ஊற்றுன தண்ணி பாதி ஆகணும். நல்லா சுண்டி தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு, சாறு நல்லா இறங்கிருச்சு. மட்டும் சேர்த்திக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொதிச்சிருச்சு, நீ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க அப்படியே குடிக்கிறவங்க குடிச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா வடிகட்டி குடிக்கிறவங்களும் குடிச்சுக்கலாம். ஊற்றி வச்சு இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சுட்டு அந்த சாரெல்லாம் இருக்கிறது எல்லாமே இறங்கிரும். நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். இதில் எதுவுமே இல்லை, இந்த சாரெல்லாம் நல்லா இறங்கிருச்சு பாருங்கள். இந்தாங்க பாருங்க, இதில் எதுவுமே இல்லை. இனி அப்படியே எடுத்து குடிச்சுக்கலாம். உப்பு ரெடி ஆயிருச்சு. இனி நம்ம வந்து அப்படியே குடிச்சுக்கலாம். வேணுங்கிறவங்க தக்காளி சேர்க்கலாம், இல்லைன்னா அப்படியே குடிச்சுக்கலாம்.